கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, எங்களுடைய இனிய வணக்கங்கள். உங்களுடைய பெருத்த ஆதரவை பெற்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியிலே தற்போது நாங்கள் பரஞ்சோதி முனிவர் அருளி செய்த திருவிளையாடற் புராணத்தை ருசித்து கொண்டிருக்கிறோம், பருகி கொண்டிருக்கிறோம். அந்த அமிழ்த திவலைகளை நமக்கு அள்ளித்தருபவர் உங்களுடைய பெருமதிப்பிற்கும் எங்களுடைய பேரன்பிற்கும் உரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள். ஐயா வணக்கம். அந்த அமிழ்தத்தை இசையாக நமக்கு வடித்து கொண்டிருப்பவர் கலை மாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைக்கு உங்கள் அனுமதியோடு ஒரு பாட்டு பார்க்கலாமா? மாதர் நகையாய் மதுரேசர் உண்பலிக்கு எம் மனைவாய் வந்து காதல் முகத்தரும்பி காட்டி என் சிந்தை கவர்ந்தார் போலும். காதல் முகத்து அரும்ப கையுறவு தீரக் கலப்பேன் பாதி பேதை உருவார் பேதை உருவாயிருந்தார் நாணி விழித்து ஆவி பிழைத்தேன் போலும். கையறவுன்னு இருக்கணும். கையறவு, கையறவுன்னா துன்பம் தான். துன்பு, துன்பம். இங்க காதல் முகத்தரும்ப கையறவு தீர கலப்பேன். இந்த கையறவுங்கிறது பிரிவு துன்பம். பிரிவு துன்பம். இங்க பாதி பேதை உருவாயிருந்தார். அவரிடத்து காதல் கொண்டு கலந்துருவேன் நினைக்கும் பொழுது பார்த்தா அவர் அர்த்தநாரி சொல்றதா இருக்கார். பாதி பாதி பொண்ணா இருக்காரு, பாதி பெண்ணா இருக்காரு. இப்படி இப்படி ஒரு கற்பனை. அடியார்களுக்கு உரிமை உண்டு, கவிஞர்களுக்கு அதுக்கு மேல உரிமை உண்டு, முனிவர்களுக்கே இருக்கு, முனிவர்களுக்கு இன்னும் உரிமை உண்டு. மூவரும் சேர்ந்து ஒருவரானா அடியார் கவிஞர் முனிவர் மூன்றும் ஒன்றானால் அப்புறம் நமக்கு அது கேட்கறதுக்கு கேள்வியே நமக்கு உரிமை கிடையாது. கொஞ்சம் இருங்க. எதுக்கு அவர் முனிவர்னு சொல்றோம்? சன்னியாசி. ஓ, அவர் ஆச்சாரியர் மட்டுமல்ல சந்நியாசியாக இருந்தார். அந்த ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டதுனால அவர் முனிவர். முனிவர். ஐயா, இந்த அருமையான பாடல் சுத்த சாவேரின்னு ஒரு ராகத்தில் அமைந்திருக்கிறது. சுத்த சாவேரின்னு நீங்கள் நினச்சிக்கிறது சாவேரி சுத்தமாக பாடினா சுத்த சாவேரி அப்படின்னு நினச்சிக்கிறீங்க? இல்லை, சுத்த சாவேரி தனிப்பட்ட ஒரு ராகம், அஞ்சு ஸ்வரங்கள். ஓ, சாவேரிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஔடவ ராகம். ஔடவம்னா அஞ்சு ஸ்வரங்கள் உள்ளது. மோகனம் மாதிரி, மோகனம் நம்ம காந்தாரம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி. சரி மாபத சதாபமரேசம் ராகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மோகனம், இந்தோளம், சுத்த தன்யாசி, சுத்த சாவேரி இதெல்லாமே கிரகபேதம் பண்ணால் ஒவ்வொரு ராகமாக வரும். பாமரே மசரே சாவர்ஜம். அதே போல நிஷாதம் கிடையாது.
தியாகராஜ சுவாமி நின்ற நிலை கண்டு நேசம் மிக கொண்டு என் நெஞ்சம் பணிந்ததடி கண்ணனை கொஞ்ச நினைத்ததடி ஊத்துக்காடு வெங்கட சுப்பையரோட அருமை 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 சுத்த சாவேரிங்கிறது தனி ராகம் என்பது தனி ராகம் அருமையான இந்த பாடலை சுத்த சாவேரி ராகத்தில் நம்முடைய திருச்செல்வி கீர்த்தனா பாட கேட்போமா பேதை உருவாய்
ஐயா, அடுத்த பாடலை பார்ப்போமா. 3 வயது பெண்ணாக அக்னியிலிருந்து தோன்றியவள் நம்முடைய தடாதகை பிராட்டி என்பது நேற்று நீங்கள் ரொம்ப அழகாக அந்த தகவலை சொன்னீர்கள். அவள் எப்படி மலமளவென்று வளர்கிறாள் ராஜமாதங்கி, மலையத்வஜன் பெற்ற மாணிக்க மச்சன். அவள் எப்படி வர செழியர் பிரான் திருமகளாய் கலை பயின்று முடி புனைந்து செங்கோலோச்சி முழுது உலகும் ஜெயங்கொண்டு திரை கொண்டு என்னெல்லாம் பண்ணுறாள். செழியர் பிரான் திருமகளாய் கலை பயின்று முடி புனைந்து செங்கோலோச்சி முழுது உலகும் ஜெயங்கொண்டு திரை கொண்டு நந்திகண முனைப்போர் சாய்த்து போர் முனைதானே முனைப்போர் தொழு கணவர்க்கு அணி மணமாளிகை சூட்டி தன் மகுடஞ்சூட்டி. இன்னும் அழகாக இருக்கு, கொஞ்சலாக இருக்கு சார். தொழு கணவர்க்கு அணி மணமாளிகை சூட்டி தன் மகுடஞ்சூட்டி செல்வம் தழைவுரு தன் அரசு அளித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் தமிழ். எங்க குமரகுருபரர் வந்து ஒரு வரியில சொல்லிவிட்டார், விடை கொடி அவர்க்கு, ரிஷபத்தை கொடியாக வச்சிருக்கிறவருக்கு விடை கொடி அவர்க்கு ஒரு கயற்கொடி கொடுத்த கொடி. இந்த மாதிரி காதல் ததும்பம் பாடல்களை வந்து ஒரு இளைஞர் எடுத்து சொல்லும் போது நமக்கு ரசிக்கும்படியாக இருக்கு. என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இல்லையா? ரொம்ப அழகு. எப்படி அந்த திருமகள் ஒரு பாடலில் இவர் மொத்தமும் முடிச்சிடுறார். என்னெல்லாம் கலை பயின்று இந்த மீனாட்சி கல்யாண மீனவள் இருந்தால் திக்விஜயம் செய்து வந்தாள்னு ஒரு பாட்டு வரும், அருமையாக இருக்கும். அண்ணா, இந்த திரை அப்படிங்கிற சொல்லு இந்த பழந்தமிழ்லேயே இருக்கிறதா? இருக்கு இருக்கு இருக்கு. திரை என்பது திரைக்கும் கப்பத்துக்கு என்னையா வேறுபாடு? இந்த கப்பை பிற்காலத்து சொல், பிற்காலத்து சொல், அவ்வளோதான். மற்றபடி இதுதான் இந்த வசூல் திரை. திரைதான் பழசு. அருமையாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது கேட்க. அதனால் இது ஆனந்த பைரவி ராகத்தில் இருக்கிறது பொருத்தமாக தானே இருக்குது. ஆனந்த பைரவி ஆனந்தமாக கேட்கலாம். ஆமாம், ஆனந்த பைரவி ஆனந்தமாக கேட்கலாம். ஆனந்த பைரவி ஒரு மிகவும் பழமையான ஒரு ராகம், ஓ ஜன்ய ராகம். ஓ, நான் ஏற்கனவே முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், இந்த வக்கர ராகங்களும் ஆமாம் அப்படி கிரமமாக வராது. ஸோ இதுவும் ஒரு மாதிரி தர தர சப்பமா பசி அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிஷாதம் கொஞ்சம் வேறு மாதிரியும் காந்தார் இந்த காந்தாரமும் கொஞ்சம் கலந்து பாடுவோம். நிறைய பாட்டுகள் உண்டு. கற்பகவன் அந்த ரொம்ப சிறப்பாக பாடியிருக்கார். அதே போல மானச குரு கோக ரூபம் பஜரே, முத்துசுவாமி தீட்சிதருடைய 2வது பாட்டு. ஓ, முருகன் பேரில் பாடுங்க. நிறைய பாட்டு அருமை அருமையான. இல்லை ஒன்று பார்த்தீங்களா ஐயா, இந்த வக்ரம் என்கின்ற சொல்லுக்கு மோசமான பொருள் இல்லைங்கிறது இந்த மாதிரி ராகத்தை விவரிக்கும் போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ராகம் வக்ரம்னா அதுல ஒன்றும் கோளாறு இல்லை. வக்ரம் என்பது கோளாறு அழகாது. ஆமா, நேராவா இருந்தா நல்லா இருக்கும், பாத கொஞ்சம் வளைஞ்சாதானே. வடிவம் என்பதே வடிவாக இருப்பதற்கு காரணம் வளைவுகள் தானே. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அருமையான பாடலை திருமதி சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள், கேட்போமா? செழியர் பிரான் திருமகளாய் கலை பயிறு முடி புனைந்து செங்கோலோச்சி செழியர் பிரான்
திருமகளாய் களை பயின்று முடி புனைந்து செங்கோலோச்சி செழியல் பிறான் திருமகளாய் களை பயின்று முடி புனைந்து செங்கோலோச்சி முழுதுலகும் செயல் கொண்டு ஐயா, நம்முடைய பரஞ்சோதி முனிவர் அருளி செய்த திருவிளையாடல் புராணத்தில் நிறைவாக இன்னொரு பாடல் நம்ம பார்ப்போம். தட்சிணாமூர்த்தி. நம்ம தட்சிணாமூர்த்திக்கு ஒரு வந்தனம் தெரிவிப்போமா? நிச்சயமாக பண்ணணும். நினைப்பினு கப்பால் தான் நின்றிருப்பான், எல்லா நினைப்பிலும் நீக்கமர நிறைந்திருப்பான். புனைவினுள் ஒருபோதும் புரிய மாட்டான், தானே புனைந்ததனை ஒரு நொடியும் அகலமாட்டான். சினைக்குள்ளே ஜீவனாக துடிக்க விட்டான், வினை சிறையிலே விதியினால் கடிக்க விட்டான். எனக்குள்ளே நானாக காத்திருப்பான், எல்லாம் ஏகாந்த மௌனத்தில் தீர்த்து வைப்பான். அந்த தட்சிணாமூர்த்தியை பரஞ்சோதி முனிவர் எப்படி கொண்டாடுகிறார் பாருங்கள். கல்லாலின் புடையமர்ந்து, உடனே ஒரு காட்சியை வச்சிடறாருல. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆறு அங்கம், ஆறு அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும், கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, வாழ்க சார், இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாம் அங்கு அற சொல்லாமல் சொன்னவரை தான், சொல்லாமல் சொன்னவரை தானா அங்கரன் போட்டிருக்கு? இல்லை, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம். இதுக்கு பொருள் சொல்ல ஆரம்பிச்சா என்னைக்கு முடியும் ஐயா? ஐயோ, ரொம்ப பெரிய கருத்துக்களே உள்ளடக்கி இருக்கிற ஒரு அழகான. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம்னா இப்போ ஐயாவிட்ட சொன்னோம், ஒரு மூணு நாள் தொடர்ந்து சொல்லலாம் ஐயா. அந்த கல்லால் என்பதே ஆலமரத்தில் ஒரு விஷேடம், விழுதுகள் தரைய தொடாததுல. ஐயா, இந்த வட ஆலமரமும் கல்லாலமரமும் ஒன்றுதானா? வட்டவிருஷம் சொல்லுவாங்க. வட்டவிருஷம்னா ஆலமரம் சம்ஸ்கிருத பேர். அவ்வளவுதான். ஆலம்னா அகலம்னு அர்த்தம். அகலம், 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 ஆலம்னு அகலம். இந்த அகலமா இருக்கிற மரம் அது நன்றாக பரவி விழுந்து விட்டு வரும். இந்த கல்லால மரத்துல மட்டும் விழுது கீழே விழாது. அதுக்கு இச்சின்னு ஒரு பேர் உண்டு. இத்தி தன்னின் கீழ் இரு மூவர்க்கு அத்திக்கருளிய அரசையை போற்றி அப்படின்னு திருவாசகம். அதில் வந்து படிக்கிற மாணவர்கள் எல்லாருன்னா சாதாரண நாடுகள் இல்லை, அத்தனையும் பெரிய ஸ்காலர்ஸ். நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நாலு பேர், அது சரகாதி முனிவர்கள். அவர்களுக்கு டவுட்ஸ் வந்தது. அவங்க கேட்டாங்க, அவன் என்ன பண்ணா, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டினான். அவனு வாக்கியனாலே சொல்லலை, அமர்ந்து காட்டினான், ஒரு செய்கை கொடுத்தான், புரிஞ்சு போச்சவங்க.
இளைய குரு முதிய சீடர்கள். ஆமாம், முதிய சீடர்கள் இளைய குரு. அற்புதம், அற்புதமான இந்த பாடல் கேதார ராகத்தில் அமைந்திருக்கு. பைசனி சமக ரே சரேசா மகம பனி பமக ரே சத்தர சனி சமகம பனி வசனி சமக ரே சரி சனி பமகம பசானி பமக ரே சரி. ஆரம்ப பாடத்தில் இந்த வர்ணங்கள் அது ஒரு ராக மாளிகை உண்டு. வலச்சி இது நானே ஒரு முதல் வர்ணம் நான் படித்தது இந்த கேதார ராக. நிறைய அழகான பாட்டு உண்டு. ஆனந்த நடன பிரகாசம் சீத்தபேஷம் ஆசயமி சிவகாம வல்லீஷம். ஜன்யராகம் தான். வா, அருமை. மகம பனி பமகாரிசம் தெய்வதம் கிடையாது. அருமையான இந்த பாடலை நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாடியிருக்க கேட்போமா? கல்லாலின் உடைய மருந்து நான் மறை ஆரங்க முதல் பாட்டில் நினையாமல் நினைந்துன்னு வருது, அது என்ன அர்த்தம்? நினையாமல் நினைந்து சொல்லாமல் சொல்லின்னு ரெண்டு சொல்கிறாரு இதில். ஆமாம், உலகத்தை நினையாமல் இறைவனையே நினைந்து. அவ்வளோதான். ஓ, உலகத்தைன்னா உலகத்தில் தான் இருக்கிறாங்க, அது உலகமாக நினைக்காம இறைவனாக நினைக்கணும். ரொம்ப அருமை. அது மௌனத்தில் தான். ஆமாம், சாத்தியம். அது அவன் என்ன பண்ணான்? சொல்லாமல் சொன்னான். பாக்கினாலே சொல்லாம மௌனத்தினாலேயே சொல்லிவிட்டான். சைகை காட்டினான். இது ஆணவம், கன்மம், மாயை. இது ஆத்மா. ஆன்மா வந்து சிவத்தை சார்ந்தால் இது விலகி போகும், அதோட சேர்ந்தால் அதோட கூட்டுறவு. அதனால தான் ஆணவத்தினோடு அத்துவிதமானபடி மெய்ஞான தாணுவினோடு அத்துவிதம் சாருநாள் என்னாலோ தாய்மான சுவாமி பண்ணார். ரொம்ப அழகாக இருக்கிறது. அதாவது ஒரு குருவை சீடன் கேட்குறான், ஐயா
ஆன்மீக சாதனை எது வரைக்கும் செய்யணும்னா உன்னில் உலகம் உள்ளவரை உன்னில் உலகம் உள்ளவரை செய்ய வேண்டும் என்றார். இப்படி அருமையாக பரஞ்சோதி முனிவர் அருளி செய்த திருவிளையாடல் புராணத்திலிருந்து சில துளிகளை நாம் பருகினோம். திருவிளையாடல்கள் இறைவனுடைய திருவிளையாடல்களும் தொடரும். பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியிலும் இந்த திருவிளையாடல் தொடரத்தான் போகிறது. எப்படி என்பதை அடுத்த நிகழ்ச்சியின் போது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதுவரைக்கும் உங்களோடு சேர்ந்து நான் நன்றி கூறுகிறேன். திருமா வைத்திலிங்கம் ஐயா அவர்களுக்கும் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களுக்கும் வணக்கம். பேசுகிற பாடி